வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி, பூரி, பரோட்டா அனைத்துக்குமே சூப்பரான சைடிஷ் சன்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க, நீங்கள் டக்குன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை தண்ணி சேர்த்து ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவேன். இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறமா கொண்டக்கடலையெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்த இந்த வெங்காயம்லாம் நல்லாவே வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா அந்த மாதிரி வதங்கிடுச்சு. அடுத்த தான் இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடுங்க. அடுத்ததாக அது கூட நம்ம மசாலாத்தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் சன்னா மசாலா இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த அந்த மசாலாத்தூள் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் தக்காளியை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து இந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுருண்டு வரணும். அந்தளவு வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா திக்காய் வரணும். இப்போ இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலையே சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கல, ஊற வச்ச கொண்டக்கடலையை தான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த கொண்டக்கடலை வேக தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை அப்படியே நம்ம குக்கருக்கு மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை அப்படியே இப்போ நம்ம மூடி போட்டுட்டு விசில் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ கொண்டக்கடலையெல்லாம் வெந்துருச்சு. ப்ரெஷர் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்குறேன். ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டான டெக்ஸ்சர்லாம் வந்திருக்குங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சன்னா மசாலா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2-3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இந்த அளவு செஞ்சிங்கனாக்கா நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.